நவோதயா மக்கள் முன்னணி நாள் ஏற்பாடு செய்யப்பட்ட சித்திரை புத்தாண்டு விளையாட்டு விழாவிற்கான பரிசளிப்பு நிகழ்வு நேற்று கொழும்பு கதிரேசன் வீதியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி, நவோதய மக்கள் முன்னணியின் இணைத்தலைவர் வேலனை வேணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். சம்பந்தன் ஐயா அவர்கள் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா இருக்கிறாரு, அத கூட மஹிந்த ராஜபக்ச சொல்றாரு அவர் உடனடியாக விலகணும், அவருடைய கட்சி தான் ஆப்போசிஷனா வரணும்னு சொல்லி. இது எங்கேயில் சம்பிரதாயம்? இது நாட்டில் ஒரு இடத்துல இல்லாத சம்பிரதாயம் என்று சொன்னால், நாங்க பாக்குறோம் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் 96 பேர் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் முன்னணி தான் நிக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து விலகி போயிருந்தா 54 பேர் எலெக்ஷன் கேட்டு இப்ப மஹிந்த ராஜபக்ச வேறே ஆகிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தான் ஒப்போசிஷன் லீடர் தரணும்னு சொல்லி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய தேர்தல் கேட்ட யாருக்குமே அந்த ஒப்போசிஷன் லீடர் போஸ்ட கேட்கறதுக்கு எந்த அருகதையும் இல்லைன்றத நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ளணும். சம்பந்தன் ஐயா தான் தொடர்ந்தும் லீடர் ஆஃப் ஒப்போசிஷன் பாராளுமன்றத்தில் இருக்கணும் என்றுதான் எங்களுடைய ஏற்பாடுன்றதை நாங்க இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புறோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்காக வேண்டி நாங்க எதையும் தயாரா எதையும் பேசுறது நாங்க தயாராகிறோம். இங்கே தேர்தலுக்கு ஆக்களை போட்டிருக்கிறார்கள். எனக்கு கூறினார் இடமில்லை என்று விட்டார். உண்மையிலே நான் இந்த வயதுல அவருடைய வீட்டுக்கும் தெரிஞ்சிருந்தேன், இல்லத்துக்கும் தெரிஞ்சிருந்தேன், மறந்து விட்டேன். இதுதான் நான் செய்த உதவிகளுக்கும் நான் செய்த கடமைகளுக்கும் கௌரவ மனோகர்கள் தந்த சன்மானம். அந்த சன்மான குறையை அந்த துக்கத்தை அந்த துயரை தீர்க்கக்கூடியவர்களே தம்பி கிருஷ்ணா அவர்கள் தனது கட்சிக்கு என்னை அழைத்தார். அவர் என்னை தலைமைத்து தந்தாலும் தலைமைத்துவத்தை தந்தாலும் தராவிட்டாலும் நான் என்றும் என் ஊரின் மைந்தன் என்ற அளவிலே நான் நிச்சயமாக அவருடன் கைகோட்டு அவர் தரும் அந்த பொறுப்புகளை செய்வேன் என்று.